சேவா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன், இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் மனு அளிக்க வந்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கோவை மாவட்டம் முழுவதும் பெட்டிக்கடை, மளிகைக்கடை, ஹோட்டல் மற்றும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய ரயில் நிலையம், பஸ் நிலையம், பள்ளிகள் அருகிலே 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆனது அரசு அங்கீகாரங்கள் பெறாமலும் காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸுகளும் விற்பனை செய்கின்றார்கள். கூல்ட்ரிங்க்ஸில் 2 மாதம் என்று எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கார்கள், ஆனால் 10 மாதம் 11 மாதங்கள் விற்பனை செய்கின்றார்கள். இதையெல்லாம் வாங்கி குறிப்பாக சிறுவர் சிறுமிகள் வருவதால் அவர்களுக்கு வாந்தி பேதி இரத்தவேந்தி உடல் சீர்கேடுகள் ஏற்படுகின்றது. கடந்த காலங்களிலே உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கோவை மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்தி காலாவதியான 10 ரூபா குளிர்பானங்களை பிரமுதல் செய்ய வேண்டும் என்றும், அரசு அங்கீகாரம் இல்லாமல் விற்பனை செய்யும் குளிர்பானங்கள் நிறுவனங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் மனு அளிக்க வந்துள்ளோம். அதே போல் இந்த குடிநீரும் பல்வேறு நிறுவனங்கள் எந்த ஒரு அரசு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் குடிநீர்கள் சப்ளை செய்து வருகின்றார்கள். இதை பருவதாகவும் பொதுமக்களுக்கு பெரும் உடல் சீர்கேடு ஏற்படுகின்றது. இது சம்பந்தமாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்தா மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகின்ற, உடல் சீர்கேடு ஏற்படுகின்ற இந்த உணவுப் பொருள் சம்பந்தமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ், 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கும் நிறுவனங்களில் அங்கீகாரம் இல்லாமல் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சீல் வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம்.